ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு பாடம் 3 பி தொகுதி தனிமங்கள் 2. கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய வினாக்களுக்கான விடைகளையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, பெருமளவில் மின்னார் புகுத்தல் மூலம் குளோரின் வாயு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? சோடியம் குளோரைடு கரைசலை மின்பகுளியாக கொண்டு நேர் மற்றும் எதிர்மின் வாயுக்கிடையே மின்சாரத்தை பாய்ச்சுவதன் மூலமாக முதலில் NaCl NaPlus ஆகவும் Cl- ஆகவும் பிரிகை அடைகிறது. இவ்வாறு உருவான NaPlus மற்றும் Cl- அயனிகளில் NaPlus அயனியானது OH- அயனியுடன் வினை புரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடை தருகிறது. அதே சமயத்தில் H+ அயனிகளும் Cl- அயனிகளும் அதற்கு எதிரான மின்சுமை கொண்ட மின்வாய்களை நோக்கி நகர்ந்து எதிர்மின்வாயின் வழியாக ஹைட்ரஜனும் நேர்மின்வாயின் வழியாக குளோரினும் வெளியேறுகிறது. இந்த வினைகளை தற்போது பார்க்கலாம். எதிர்மின்வாய் வினை, H+ அயனிகளானது எதிர்மின்வாயை நோக்கி சென்று எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு ஹைட்ரஜனாக மாறுகிறது. அந்த ஹைட்ரஜன் ஆனது எதிர்மின்வாயின் வழியாக வெளியேறுகிறது. அதே சமயத்தில் நேர்மின்வாயில் குளோரின் அயனிகள் சென்று எலக்ட்ரானை இழந்து குளோரினாக மாறி நேர்மின்வாயின் வழியாக Cl2 ஆக வெளியேறுகிறது. இவ்வாறாக சோடியம் குளோரைடை மின்னார் புகுத்தல் மூலமாக பெருமளவில் குளோரின் தயாரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, குளோரினின் வெளுக்கும் பண்பு பற்றி குறிப்பு வரைக. குளோரினானது நீருடன் வினை புரிந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் ஹைப்போகுளோரஸ் அமிலத்தையும் தருகிறது. ஹைப்போகுளோரஸ் அமிலமானது நிலைப்புத்தன்மை குறைந்தது, எனவே சிதைந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலமாகவும் பிறவி நிலை ஆக்சிஜனாகவும் மாறுகிறது. பிறவி நிலை ஆக்சிஜன் ஆங்கிலத்தில் நெசன்ட் ஆக்சிஜன் என்று சொல்லுவார்கள். குளோரின் வெளுக்கும் பண்பிற்கு காரணம் இந்த பிறவி நிலை ஆக்சிஜனே ஆகும். ஆக நிறமுள்ள பொருள்கள் பிறவி நிலை ஆக்சிஜனால் ஆக்சிஜனேற்றமடைந்து நிறமற்ற பொருள்களாக மாறுகிறது. குளோரினின் இந்த வெளுக்கும் பண்பானது நிலையானது. The bleaching action of chlorine is permanent. அடுத்த கேள்வி, பொது தேர்விலே கேட்கப்பட்ட கேள்வி, கந்தக டைஆக்சைடின் வெளுக்கும் பண்பு பற்றி குறிப்பு வரைக. கந்தக டைஆக்சைடானது அதாவது சல்பர் டைஆக்சைடானது முதலில் நீருடன் வினை புரிந்து கந்தக அமிலத்தையும் பிறவி நிலை ஹைட்ரஜனையும் தருகிறது. நெசன்ட் ஹைட்ரஜன். இந்த சமன்பாட்டை சமன் செய்வோம். இருக்கின்ற ஆக்சிஜன்கள் 4, எனவே நீருக்கு முன்னாடி 2 ஆக்சிஜன் பிளஸ் 2 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன். இருக்கின்ற ஹைட்ரஜன்கள் 4, இங்கே 2 ஹைட்ரஜன்கள் உள்ளன, எனவே பிறவி நிலை ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 2. சமன்பாடு சமன் செய்யப்பட்டது. இவ்வாறு உருவான இந்த 2 பிறவி நிலை ஹைட்ரஜன் ஆனது நிறமுள்ள எக்ஸ் என்ற பொருளுடன் வினை புரிந்து XH2 என்ற நிறமற்ற பொருளை தருகிறது. இந்த வினையானது ஒடுக்க வினை. கந்தக டைஆக்சைடானது தன்னுடைய ஒடுக்கும் பண்பினால் நிறமுடைய கம்பளி, பட்டு, ஸ்பாஞ்சுகள் ஆகியவற்றை நிறமற்ற பொருளாக மாற்றுகிறது. எனினும் இவ்வாறு மாற்றப்பட்ட அந்த நிறமற்ற பொருள்கள் காற்றில் உள்ள வளிமண்டல ஆக்சிஜனால் மீளவும் ஆக்சிஜனேற்றமடைந்து உண்மையான நிறத்தை தருகிறது. எனவே கந்தக டைஆக்சைடுடைய வெளுக்கும் பண்பானது ஒரு தற்காலிக பண்பாகும். ஆக இந்த வீடியோவிலே பெருமளவில் மின்னார் புகுத்தல் மூலமாக குளோரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதையும் குளோரினின் வெளுக்கும் பண்பு மற்றும் சல்பர் டைஆக்சைடின் வெளுக்கும் பண்பு பற்றியும் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.